கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க தேவையான கொள்கை ரீதியிலான அனைத்து ஆதரவையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதிகளை பாதிக்கும் பிரச்சினைகளை தீர்க்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் கடல்பாசி சிறப்பு பொருளாதார பூங்கா விரைவில் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியதைப் போன்று மீன்வளத்துறைக்கு தனி அமைச்சகம் ஏற்படுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மீனவர்கள் நலனுக்காக பிரதம மந்திரியின் மச்சய சம்பத யோஜனா திட்டத்தின் கீழ் 20,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போதைய மத்திய அமைச்சரவையில் எஸ்சி எஸ்டி பிரிவினர் இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பெண்கள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் சமூக நீதியின் மீது பிரதமர் கொண்டிருக்கும் அக்கறையை இது வெளிப்படுத்துவதாகவும் உள்ளது என அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். கடல் உணவு ஏற்றுமதி சங்கத்தினர் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலும் அமைச்சர் எல் முருகன் பங்கேற்று மீன்வளத்துறையில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை பெரிய அளவில் உயர்த்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என உறுதியளித்தார். இந்தியா சுதந்திரமடைந்து 75வது சுதந்திர இந்தியாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தன்னுடைய மந்திரி சபையை மாற்றி அமைத்து அதில் எல்லாரும் சொன்னாங்க 12 மந்திரிகள் எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 8 பேர் எஸ்டி சமுதாயத்தை ஓபிசி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த 28 பேர் 11 சகோதரிகளை அமைச்சரவையில் ஆக்கி முதல் முறையாக இப்படி ஒரு மிகப்பெரிய சமூக நீதியை காக்கும் தலைவராக சமூக நீதியினுடைய காவலனாக மோடிஜி அவர்கள் இருக்கிறார்கள். முதல் முறையாக மீனவர்களுடைய நலனுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் ப்ளூ ரெவல்யூஷனுக்கு அடுத்து 7,500 கோடி இருந்து அதுக்கு அடுத்தது பிரைம் மினிஸ்டர் மச்சய சம்மத யோஜனா அப்படின்ற மீனவர்களுடைய நலனுக்காக இந்த 20,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் கடலோர மீன் வளர்ப்பு ஆணைய அதிகாரிகளுடன் அமைச்சர் எல் முருகன் ஆலோசனை நடத்தினார். மீன் வளர்ப்பு சார்ந்து மேற்கொள்ள வேண்டிய மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார்.